ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் இக்கட்டான சூழலில் கல்வி பயிலும் அவல நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டு உள்ளனர். ராமநாதபுரத்தை அடுத்த திருப்பாலைக்குடி பகுதியில் ஆண் பெண் இருபாலரும் பயிலக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். உட்கட்டமைப்பு, சுகாதார மேம்பாடு, கல்வி தரம் உள்ளிட்ட குறியீடுகளுக்கான அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் இந்த பள்ளியின் கட்டடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் உணவருந்த இடமில்லாததால் பள்ளி வளாகத்தில் புதர்கள் மண்டிய மரத்தடி நிழலின் கீழே குப்பைமேட்டு பகுதியில் அமர்ந்து உணவருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். முறையான கழிப்பிட வசதியும் இல்லாததால் திறந்த வழியிலேயே சிறுநீர் கழிப்பதாகவும் மலம் கழிக்க வாய்ப்பே இல்லை எனவும் மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் மாதிரி பள்ளிகளே இந்த நிலையில் இருப்பதாக அதிருப்தி தெரிவிக்கும் கல்வியாளர்கள் பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டுமென கோரிக்கையும் விடுத்துள்ளனா்.